வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பொய்யோ மெய்யோ. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்றிரவு வெளியாக இருக்கு. இந்த முடிவுகள் எப்படி இருக்கும்னு ஒட்டுமொத்த தமிழகமும் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. திமுகவினர் தாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போறோம்னு அமைச்சர்கள் பட்டியலையும் சபாநாயகரையும் ரெடி பண்ணிட்டாங்க. முதல்வரும் சில அமைச்சர்களும் அதிமுக தான் மீண்டும் ஆட்சி பிடிக்கும்னு நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு வராங்க. ஆனா உறுதியா யார் ஆட்சி பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் 72 மணி நேரத்துல எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிடும். இந்த நிலையில ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்ல பாமக 13 இடத்துல ஜெயிக்கும்னு தகவல் கேட்டு பலருக்கும் எரிச்சல் வந்திருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் படி பாமக 16-18 இடங்கள்ல ஜெயிக்கும். மே 2 இது நிஜமாகும் போது பலருக்கு இன்னும் அதிகமா எரியும்னு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த நிலையில நேற்று முதல்வருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழகத்துல மீண்டும் ஆட்சி பிடிக்க போறது நீங்க தான், மீண்டும் ஆட்சி கட்டல் அமர போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறியிருந்தாரு. அவரை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய வாழ்த்து செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வாழ்த்து செய்தியில மே 2 வாக்கு எண்ணிக்கையின் போது மக்களுடைய தீர்ப்பு கண்டிப்பா அதிமுகவுக்கு சாதகமா தான் இருக்கும், கண்டிப்பா ஆட்சி பிடிக்க போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறியிருக்காராம். கூடவே சாமி அன்புமணி அவங்களும் முதல்வரோட மனைவி திருமதி ராதா பழனிசாமி அவங்களுக்கும் வாழ்த்து கூறியிருக்காங்களாம். இதனால முதல்வர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறதா பேசப்படுது. மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.